பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பாஜகவுக்கு திடீரென கச்சத்தீவு மீது அக்கறை வந்துள்ளதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை பகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, பிரதமர் தமிழ் கற்றுக்கொள்ள ஆசை என்று கூறுகிறார் என்றும், ஆனால் மறுபுறம் ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை அண்ணாமலை கொச்சைப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அருணாச்சல் பிரதேசத்துல 30 இடங்களுக்கு அவங்க சீன மொழியிலேயே பேர் வைத்து கிராமங்களை உருவாக்கி மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு இப்ப கச்சத்தீவு பத்தி அவங்களுக்கு அக்கறை வந்துருச்சு. 10 வருஷமா ஆட்சியில இருந்தாங்க. ஏன்னா தேர்தல் பத்திரம் பத்தி கேள்வி கேட்கிறோம், சீனா ஊடுருவலை பத்தி கேள்வி கேட்கிறோம். அதனால இப்ப திடீர்னு தமிழ் மக்கள் மீது, மீனவ மக்கள் மீது பாசம் வந்து விட்டது.